வணக்கம் திசைகளின் எந்த சம்பவத்தையும் விசாரணை செய்வதற்கு போலீசுக்கு அதிகாரம் உள்ளது நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட எந்த ஒரு சம்பவத்தையும் விசாரணை செய்வதற்கு போலீஸ் துறைக்கு முழு அதிகாரம் உள்ளது என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யான் இஸ்மாயில் தெரிவித்தார் போலீசார் உட்பட அதிகாரிகள் மேற்கொள்ளும் எந்தவொரு விசாரணைக்கும் ஒத்துழைக்கும் விவகாரத்தில் ஊடகவியலாளர்கள் தாங்கள் கொண்டுள்ள ரகசிய ஆதாரங்களை அம்பலப்படுத்துமாறு அவர்களுக்கு நெருக்குதல் அளிக்கக்கூடாது என்று என்யூஜே எம் எனப்படும் தேசிய பத்திரிகையாளர் சங்கம் மற்றும் கிராம் எனப்படும் கிராகன் மீடியா மர்டேகா ஆகிய இரு அமைப்புகள் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கை தொடர்பில் கருத்து கேட்டபோது அமைச்சர் சைஃபுடீன் மேற்கண்டவாறு கூறினார் போலீசார் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட வழக்கு சம்பவங்களில் தாம் தலையிட விரும்பவில்லை என்றும் ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் கடமையாற்றுவதற்கு முழு அதிகாரம் உள்ளது அதனை போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசின் உறுதிப்படுத்துவார் என்று சைஃபுடின் குறிப்பிட்டார் புக்கெட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் முக்கிய உயர் பதவிகளில் பெரிய அளவில் மாற்றம் நடைபெறவிருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ள மலேசியா கீனியின் மூன்று நிருபர்கள் தற்போது புகேட் அமான் போலீஸ் விசாரணைக்கு இலக்காகி இருப்பது தொடர்பில் கருத்து கேட்டபோது சைஃபுடின் மேற்கண்டவாறு கூறினார் புகேட் அமான் போலீஸ் தலைமையகம் எந்தவொரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையையும் வெளியிடாத நிலையில் போலீஸ் படையில் உயர் அதிகாரிகள் மத்தியில் மிகப்பெரிய மாற்றம் போகிறது என்பதற்கான தகவல் எங்கிருந்தது கிடைத்தது என்பதற்கான ஆதாரத்தை மலேசியா கினி வெளியிட மறுத்துவிட்டதை தொடர்ந்து அதன் மூன்று நிருபர்கள் தற்போது விசாரணை வளையத்திற்குள் இழுக்கப்பட்டுள்ளனர் கடந்த செவ்வாய்க்கிழமை கிளாங் பண்டாபுத்ரி அருகில் கிசாஸ் நெடுஞ்சாலையில் ஓர் உணவு விநியோகிப்பாளரை மிரட்டி பணம் பறித்ததாக நம்பப்படும் இரண்டு போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிகாலை ஒரு மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த இரண்டு போலீஸ்காரர்கள் சும்பந்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது தங்களிடம் ஆயிரம் வெள்ளி ஒப்படைக்குமாறு அந்த உணவு விநியோகிப்பாளரை இரண்டு போலீஸ்காரர்கள் அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது தன்னிடம் அவ்வளவு பெரிய தொகை இல்லை என்று அந்த உணவு விநியோகிப்பாளர் கூறியுள்ளார் அந்த ஆயிரம் வெள்ளி தொகைக்கு பதிலாக அவர் சவாரி செய்த பணமான தொன்னூறு வெள்ளியையும் ஒரு கடிகாரத்தையும் அந்த இரு போலீஸ்காரர்கள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே இந்த சம்பவத்தை உறுதி செய்த ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் ஒமர்கான் கான் அந்த இரு போலீஸ்காரர்களும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ஜோஹோர் பாகோவில் வீடு ஒன்று தீப்பற்றிக் கொண்டதில் வயதான தம்பதியர் மற்றும் அவர்களின் பெண் பேரக்குழந்தை என மூவர் உயிரிழந்தனர் இச்சம்பவம் இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் கம்போங் பயா ரெடன் ஜலன்ஸ் கொலாவில் நிகழ்ந்தது இதில் அந்த தம்பதியரின் மற்றொரு பேரக்குழந்தை தீக்காயங்களுக்கு ஆளானார் இரண்டு வயது மொஹமட் நோர் முகமது யசீன் அவரின் எழுபத்தி ஆறு வயது மனைவி அரா அப்துல் ஹமீத் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மாண்ட வேளையில் பதினோரு வயது பேத்தி நோர் அட்ரியனா நோர் இஷம் சுல்தானா ஃபத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அந்த தம்பதியரின் மற்றொரு பேத்தியான பதினான்கு வயது நோராஷிமா மொஹமட் ரடி அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் அந்த வயதான தம்பதியினரின் வீடு விழுக்காடு அழிந்ததாக மூவார் தீயணைப்பு நிலைய கொமாண்டர் முகமது ஃபட்லி இஸ்மாயில் தெரிவித்தார் தனது தாயாரை கத்தியால் குத்தி காயப்படுத்திய குற்றத்திற்காக ஆடவர் ஒருவருக்கு ஜம்போல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று இரண்டு மாத சிறை தண்டனை விதித்தது இருபது வயதுடைய அந்த ஆடவர் மாஜிஸ்ட்ரேட் நோர்ஷா சுவாமி இஷாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது தனக்கு எதிரான குற்றத்தை அந்த நபர் ஒப்புக்கொண்டார் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பண்டார் ஸ்ரீ ஜம்போல் ஃபெல்டார் ராஜா அலியாஸ் என்ற இடத்தில் அந்த இருபது வயதுடைய இளைஞர் தனது தாயாருக்கு எதிராக இந்த பாதகத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது இதன் தொடர்பில் அந்த இளைஞரை ஜொஹோர் பெருமாய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மனநல சிகிச்சைக்கு உட்படுத்துமாறு ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு மாஜிஸ்ட்ரேட் நோர்ஷா சுவாமி இஷாக் உத்தரவிட்டார் வயது குறைந்த பெண் ஒருவர் தன்னை மருத்துவர் என்று அடையாளம் கூறிக்கொண்டு சர்டங் சுல்தான் இத்ரிஷா மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து ஆள் மாறாட்டம் செய்து பிடிப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு எம் எம் ஏ எனப்படும் மலேசிய மருத்துவர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மருத்துவமனை ஒன்றில் கடந்த ஒரு வார காலமாக ஒரு மருத்துவரை போல் நடமாடிய பதினான்கு வயது பெண்ணின் அத்துமீறல் செயல் மருத்துவமனையின் பாதுகாப்பு குறித்து கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று மலேசிய மருத்துவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அசிசான் அப்துல் ஹசீஸ் தெரிவித்தார் இதுபோன்ற போலி மருத்துவர்கள் நடமாட்டமும் அத்துமீறல் செயல்களும் நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கு வினையாக மாறக்கூடும் என்று அவர் எச்சரித்தார் நோயாளிகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான உரிமை ஆகியவை எல்லா நேரங்களிலும் பாதுகாக்கப்படுவதற்கு அதீத முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று டாக்டர் அசிசான் வலியுறுத்தினார் எனினும் மருத்துவமனையில் அந்த இளம் போலி மருத்துவர் வருகையினால் எந்த நோயாளியும் பாதிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதற்கு ஒரு விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் அஜிசான் கோரிக்கை விடுத்துள்ளார் மலாக்கா அலூர்கஜா மருத்துவமனையில் பணியில் இருந்தபோது எதிர்பாரா விதமாக துப்பாக்கி வேட்டை கிளப்பிய பாதுகாவலர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை ஐந்து முப்பது மணியளவில் அந்த பாதுகாவலர் மருத்துவமனையின் வருமானப் பிரிவு பகுதியில் கடமையாற்றிக் கொண்டிருந்தபோது கவனக்குறைவாக துப்பாக்கி வேட்டை கிளப்பியதாக கூறப்படுகிறது இதில் மருத்துவமனை ஊழியர்களோ அல்லது மற்றவர்களோ யாரும் காயம் அடையவில்லை என்றாலும் மிகுந்த கவனக்குறைவாக இருந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய அந்த பாதுகாவலர் விசாரணைக்கு ஏதுவாக தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்று அலுர்கஜா மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபு சமா தெரிவித்தாா் அந்த பாதுகாவலர் வைத்திருந்த கன் வின்செஸ்தர் ரக துப்பாக்கி கீழே விழுந்து அதிலிருந்து வெளியேறிய துப்பாக்கி குண்டு மருத்துவமனையின் பணம் செலுத்தும் முகப்பிடத்தை துளைத்ததாக மருத்துவமனை நிர்வாகத்திடமிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் கடந்த மாதம் அண்டை வீட்டைச் சேர்ந்த பதினான்கு வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக ரோஹினியா ஆடவர் ஒருவர் மலாக்கா ஐக்கரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் முப்பத்தி மூன்று வயது முமட் என்னுவாஸ் சாஹிப் உசேன் என்ற அந்த ரொஹீனியா ஆடவர் கடந்த ஜூலை இருபத்தி ஒராம் தேதி ஜாசின் மாவட்டம் மர்லிமாவில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் இருபது ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த ஆடவர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்